அவதார் லைவ் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். என்னோட பேர் அஜய்குமார். நான் ஒயிட் மார்க்கெட் கன்சல்டன்ஸ் என்ற கம்பெனியை மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன். வீடு வாங்கலாம் வாங்க இந்த எபிசோ இந்த சீரீஸ்க்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருத்தர் வீடு வாங்கணும்னு நினைக்கிறதுக்கான மெயின் ரீசன், அஸ் த சேயிங் கோஸ், ஃபுட் ஷெல்டர் அண்ட் க்ளோதிங் இஸ் த பேசிக் நெசசிட்டி ஆஃப் மேன்கைண்ட். உணவு, உடைமை, இருப்பிடம். ஸோ இது இருப்பிடம்ன்றது ஒரு மிக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாவசியம். ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் ஆசைப்பட்டு நிறையா அத்தியாவசியங்களை தாண்டி ஆடம்பரமாக செலவு பண்ணுறது எவ்வளோ வேணால் இருக்கலாம், ஆனால் அத்தியாவசியத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு காஸ்ட்லியஸ்ட் ப்ராடக்ட் கண்டிப்பாக வீடாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு வாங்கும்போது ஒருத்தருக்கு வந்து மனசில் எழுகிற எக்கச்சக்கமான கேள்விகள், நிறையா சந்தேகங்கள், நம்ம சரியான இடத்துல தான் வாங்குறோமா, நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமா, இல்லை தெரியாமல் எங்கேயாவது தப்பான இடத்துல வாங்குறோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ வாங்கலை, ஓகே 200-300 ரூபா, 1000 ரூபீஸ், 2000 ரூபீஸ் தப்பு பண்ணிட்டா இன்னொன்று வாங்கிக்கலாம். ஆனால் வீடுன்றது வாழ்நாளில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு ஒரு தடவையோ இல்லை மேக்ஸிமம் 2 தடவை இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பொருளாக இருக்க போகுது. ஸோ அதில் வீடு வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு ஐ ஓப்பனர் செஷனாக இருக்கணும் இந்த ஒரு கம்ப்ளீட் சீரீஸில். யாரெல்லாம் என்னென்ன கேள்விகள்லாம் மைண்டில் வச்சுருக்கீங்களோ வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சீரீஸில் பதில் கிடைக்க போது. வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட் 1, வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட். குளோபலி நீங்கள் வந்து உலகளோ எடுத்துக்கிட்டாலும் ரியல் எஸ்டேட் அப்படின்னா நீங்கள் பூமிக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர், அது ஒரு வீடாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், காலேஜஸ், ஆர் இட் கேன் பி எனி திங், ஹோட்டல்ஸ், எதுவாக ஒரு பிரிட்ஜாக கூட இருக்கலாம், நீங்கள் எந்த ஒரு கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர், எந்த ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அது எல்லாமே ரியல் எஸ்டேட் கீழே தான் வரும். ஆனால் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் வந்து இது எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட், இன்னொன்று கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்னா என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அது வந்து ரொம்ப பெரிய டாபிக், அது அது கீழே நிறையா கண்ட்ரீஸில் நிறையா கேட்டகரிஸ் சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல்னு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க, ரீட்டெயில் ரியல் எஸ்டேட் சொல்லுவாங்க, ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது, இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய டாபிக். ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன்னா கமர்ஷியல்ன்றது கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் நடக்கிற இடம் தான் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். நம்ம வீடு வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் தான் இந்த சீரீஸ் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் லேட்டஸ்ட் லுக் இன் டு ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட். ஒருத்தர் வந்து நம்ம ஊரில் சென்னையிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரிலாம் வாங்கலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பேசிக்காக ஒரு 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தாங்க. 1, பிளாட்ஸ். 2, வில்லாஸ். 3, அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம ஃபேமிலிக்கு எது செட் ஆகும், ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான் இந்த ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பிளாட்ஸ்க்குள்ளே போயிடலாம். அது ஒரு எம்டி பீஸ் ஆஃப் லேண்ட், நீங்கள் வந்து ஒரு பில்டர்கிட்ட ஒரு லே அவுட்டில் ஒரு சின்ன லேண்ட் பார்சல் வாங்கலாம், இல்லை ஒரு தனி நபர்கிட்ட ஒரு பிளாட், ஒரு எம்டி லேண்டை வாங்கி அதில் நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கேட்டகரி தான் பிளாட்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து நிறைய பேர் வந்து பிளாட்ஸ் வாங்கும்போது தான் ரொம்ப 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 காஷியஸாக இருக்கணும். ஏன்னா ஒரு தனி நபர்கிட்ட வாங்கும்போது அது அவர் பேரில் தான் இருக்கா, சரியான ஆள்கிட்ட தான் வாங்குறோமா, இல்லை அது வந்து ஒரு புறம்போக்கு நிலமா, இல்லை கோவில் நிலமா, இல்லை அதில் ஏதாவது லிட்டிகேஷன் லீகல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம பிளாட் வாங்கும்போது கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கும். இதில் என்னென்ன அப்ரூவல்ஸ்லாம் இருக்குது, பஞ்சாயத்து அப்ரூவல்னா என்ன, சிஎம்டி அப்ரூவல்னா என்ன, டிடிசிபி அப்ரூவல்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஒரு அப்ரூவ்டு பிளாட் வாங்குறது தான் மோஸ்ட் வைசர் டிசிஷன். ஸோ பிளாட்ஸ் பற்றிய டெஃபினிஷனாக நம்ம இதை பார்த்துடலாம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். அப்பார்ட்மெண்ட்ன்றது நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான், அது சில பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம், சில பேர் வந்து ஃப்ளாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டு ஒன்று தான், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்பார்ட்மெண்ட் அப்படின்றதுக்கான பேசிக் டெஃபினிஷன் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் லேண்ட் பார்சலில் ஒரு குடும்பத்துக்கு மேலே, அதாவது அதில் ஒரு 2 வீடாக இருக்கலாம், இல்லை 20 வீடாக இருக்கலாம், இல்லை 2000 வீடு கூட இருக்கலாம். நிறைய ஃபேமிலிஸ் ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன் அப்பார்ட்மெண்ட். அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக 2 கேட்டகரிஸ் தான். ஒன்று ஸ்டாண்ட் அலோன் பில்டிங், பில்டர் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட் சொல்லலாம், இன்னொன்று கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு மட்டும் பார்த்துடலாம். பில்டர் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்னா இப்போ இங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சிங்கிள் பில்டிங் தான் இருக்கும், அதில் ஒரு 4 வீடு இருக்கலாம், அதில் ஒரு 8 வீடு இருக்கலாம், ஒரு சின்ன கம்யூனிட்டியாக இருக்கும், அதில் வந்து பெருசாக அம்யூனிட்டிஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த லொக்கேஷனில் அது ஒரு லோ ப்ரைஸ்டு ப்ராஜெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு மினிமல் யூனிட்ஸ் மட்டும் இருக்கிறது ஒரு பில்டர் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட். ஸோ அடுத்து நம்ம கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தலாம். அந்த பேர்லேயே இருக்கிற மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி, கேட்டு போட்ட ஒரு கம்யூனிட்டி. ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இன்னும் ஒரு அப்கிரேடட் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ் இருக்கும், உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், ஜிம், மல்டிபர்பஸ் ஏரியா, சில்ட்ரன் ப்ளே ஏரியா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் இருக்கும், பவர் பேக்கப், இந்த மாதிரி செக்யூரிட்டி, சிசிடிவி சர்வலன்ஸ், இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கிற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான பாப்புலேஷன் உள்ளே இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் உள்ளே கொண்டு வருவாங்க. அடுத்து நம்ம வில்லா என்னன்னு பார்த்துடலாம். அதாவது வில்லாவும் நிறைய பேர் பரிச்சயமான ஒரு வார்த்தை தான், ஆனால்
சில பேர் அதை வந்து ஒரு தனி வீடு, அதாவது இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம், சில பேர் பங்களான்னு சொல்லலாம். ஒரு தனி காம்பவுண்டில் உங்கள் ஃபேமிலி மட்டும் இருக்கிற ஒரு தனி இண்டிவிஜுவல் வீடு, அதுக்கு பேர் தான் நம்ம வில்லான்னு சொல்கிறோம். ஸோ இதில் எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம் ஃபர்தராக அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே, அதாவது ஒரு பில்டர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, ஒரு வில்லா ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, அதுக்குள்ளே வந்து நிறையா வில்லாஸ் இருக்கும் அப்படின்னா அது கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற வில்லா ப்ராஜெக்ட். அதில் உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னொன்று ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், இப்போ தனியாக அது மாதிரி ஒரு காமன் பப்ளிக் ரோடில் ஒரு இண்டிவிஜுவல் லேண்ட் இருக்கும், அந்த லேண்டில் ஒரு தனி நபர் ஒரு வீடு கட்டிட்டு வரார் அப்படின்னா இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். அவ்வளோ பேசிக் டிஃபரன்ஸ் வில்லாவை பொறுத்த வரைக்கும். ஆல் ரைட் மக்களே, அதாவது நமக்கு பிளாட்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு, அபார்ட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு, வில்லானா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மூணுத்தில் எது என்னோட ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும்? ஸோ நான் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தோட அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எது காஸ்ட்லி, எது சீப்பாக இருக்கும், எதில் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது, அதாவது என் ஃபேமிலிக்கு என்ன, என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு அது சரியாக வருமா, இல்லை நான் வந்து ஒரு வில்லா தான் போகணுமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லார் மனசுலையும் இருக்கும். இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் அவதார் லைஃப் சேனல். அண்டில் தென், திஸ் இஸ் அஜய் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அவதார் லைஃப்.